ஈஷா யோகாமய்ய சாமியார் ஜக்கி தான் என்னுடைய புருஷன். நான் அவரை பார்க்கணும், அவரை வர சொல்லுங்க என பெண் ஒருவர் போலீசாரிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் இருட்டுப்பள்ளம் வனச்சரக அலுவலகம் அருகே இளம் பெண் ஒருவர் பரபரப்புடன் நுழைந்துள்ளார். இரவு 9:30 மணியளவில் ஊருக்குள் நுழைந்த அவர் ஜக்கி வாசுதேவ் தனது கணவர் அவரை வரச்சொல்லுங்கள், அவரிடம் பேச வேண்டும் என அங்கிருந்த மக்களிடம் கூறியுள்ளார். சரிம்மா, அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் எப்படி கூப்பிட முடியும் என கையை விரித்த பொதுமக்கள் அப்பெண் குறித்து ஆலாந்துறை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அப்பெண்ணிடம் விசாரணை நடத்தினர். தன் பெயர் ஸ்ருதி, கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர் என போலீசாரிடம் தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்ட அந்த இளம்பெண் ஈசா ஜக்கி வாசுதேவ் தான் தனது கணவர் என கூறியுள்ளார். அப்போது குறிக்கிட்ட போலீசார், அவர்தான் உன் கணவர் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என அப்பெண்ணிடம் வழக்கம் போல விசாரணை நடத்தினர். அந்த பெண்ணின் தோற்றமும் உடையும் தான் எளிமையாக இருந்தது. ஆனால் நுனி நாக்கில் அவர் சரளமாக ஆங்கிலம் பேச பேச ஆடி போயினர் காவல்துறை அதிகாரிகள். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த பேரூர் டிஎஸ்பியும் அப்பெண்ணிடம் விசாரணை நடத்தினார். அப்பெண் அவரிடம் கொஞ்சம் ஆக்ரோஷமாகவே பேசினார். இந்திய சட்டம் என்ன சொல்கிறது, ஒருவர் புகார் கொடுக்கும் போதே ஆதாரம் கொடுக்க வேண்டுமா என்ன, என்ன பேசுறீங்க நீங்க, என்னோட புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காமல் ஆதாரம் வேண்டும் என கேட்கறீங்க என கேள்வி எழுப்புகிறார். உடனடியாக அதற்கு சரியான பதிலை சொல்லாத காவல்துறை சுற்றி வளைத்து என்னென்னமோ பேசி மழுப்புகிறார்கள். விசாரணையின் போது இளம்பெண் ஸ்ருதி கன்னடம் மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாகவும் தமிழில் கொஞ்சமாகவும் பேசியதாக தெரிகிறது. மேலும் தன்னை பற்றியும் பெற்றோர்கள் பற்றிய விவரங்களையும் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இரவு நேரம் என்பதால் விசாரணையை முடித்துக் கொண்ட காவல்துறையினர் ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள பெண்கள் இல்லத்திற்கு ஸ்ருதியை அழைத்துச் சென்று தங்க வைத்தனர். மீண்டும் விசாரணை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. அண்மையில் ஈஷா யோகா மையத்திற்கு பயிற்சிக்கு சென்ற இளம்பெண் ஒருவர் செம்மேடு அருகே உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் சந்தேக மரணம் என காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஜக்கி வாசுதேவ் என் கணவர் என கூறிய ஸ்ருதியால் அப்பகுதி மக்களும் ஜக்கியின் சீடர்களும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.